அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது போரூர் தனலட்சுமி நகரில் 1260 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு சிஎம்டிஏ அப்ரூவ்டு லேண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி போரூர் சரௌண்டிங்கில் உங்களுக்கு வந்து மெட்ரோ ட்ரெயின் வேலைகள்லாம் ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷனுக்கு வந்துட்டதுனால இந்த சரௌண்டிங்கில் ப்ரைஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு ஏறி இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த போரூர் தனலட்சுமி நகருங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு 1.5 கிலோமீட்டரில் வரும். அதே மாதிரி நீங்கள் போரூரில் டுவார்ட்ஸ் குன்றத்தூர் போகும்போது பாய்கடை ஜங்ஷன்லேருந்து ரைட்டு திரும்பினீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பரணிபுத்தூர் போகிற வழி. அந்த பரணிபுத்தூர் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாய்கடையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அகெயின் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். 1.5 கிலோமீட்டர் கூட வராது, அங்கேருந்து வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ் தான் வரும்னு சொல்லலாம். ஸோ அவ்வளவு பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு கிளியரான ஒரு ஒரு லே அவுட் தான் பார்த்தீங்க அப்படின்னா தனலட்சுமி நகர்ன்றது. தனலட்சுமி நகரில் ரோடு எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், ரொம்ப டீசண்டான லொக்காலிட்டி. அந்த மாதிரி லொக்காலிட்டியில் தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு அடுத்ததே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. பட் அதான் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு தனலட்சுமி நகர்லேருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி ரோடு வழியாக அதுக்கு எந்த ஆக்சஸும் கிடையாது. நம்ம ப்ராப்பர்ட்டி இந்த ரோட்டுடைய லாஸ்ட்டில் தான் இருக்குது. ரோட்டில் மொத்தமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 பிளாட்டு தான். அது சின்ன ரோடு தான், அது சின்ன ரோடில் லென்த் வைஸ் அது சின்ன ரோடு தான். அதில் மொத்தமே வந்து 5 பிளாட்டு தான். நம்மளது 5வது பிளாட்டாக இருக்குது. 1260 ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ரண்டேஜின்னு பார்த்தீங்கன்னா 21 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும். 60 அடி லென்த்து, ஒரு அரை கிரவுண்ட் ப்ளஸ் ஒரு 60 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ அப்ரூவ்டாக இருக்குது. ரொம்ப 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 சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் வேகமாக அப்ரிஷியேட் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம கோட் பண்ணுறது 6000 ருபீஸ் கோட் பண்ணுறோம். நான் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பண்ணித்தரேன். நேரில் வந்து இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், உங்களுடைய பேமெண்ட் டைம் சொல்லுங்கள், எத்தனை நாளில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிப்பீங்கிற விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் என்ன பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்து ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் முடிச்சு கொடுத்துட்றேன். ஆஸ் யூஸ்வல் நம்ம பண்ணுற மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டி மாதிரியுமே இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன்லாம் பர்ஃபெக்டாக கிளியராக இருக்குது. கிளியர் டைட்டில் டாக்குமெண்டேஷனால் தெளிவான அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் வாங்கிட்டு இமீடியட்டாக வீடு கட்டணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ரைஸில் வந்திருக்கு. இதுலேயும் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுமோ பண்ணித்தரேன் பேஸ்ட் ஆன் யுவர் டேர்ம்ஸு. அவ்வளோதான், நீங்கள் எப்படி அதை எவ்வளோ நாளைக்குள்ளே பண்ணிக்கிறீங்க, என்ன மோட் ஆஃப் பேமெண்ட்டில் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோன்னா என்ன பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்க முடியுமோ அதையும் கொடுத்துட்றேன்னு இப்போவே சொல்லிட்டேன். எடுத்த உடனே என்ன சார் ஃபைனல் ப்ரைஸ்ன்னு ஆரம்பிக்காதீங்க. இதுதான் ப்ரைஸு, 6000 ரூபாங்கிறது தான் இதோடைய ப்ரைஸு. நமக்கு அதை சீக்கிரமாக முடிக்கலாம். ஒரு நமக்கு கன்வீனியண்ட்டான ஒரு டிரான்சாக்ஷன் மெத்தடில் ஒரு பையர் கிடைக்கிறாங்கங்கும் போது அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டு கன்சிடரேஷன் பண்ண முடியுமோ பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் இதில் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை நீங்கள் சேல் பண்ணணுன்னா கூட நீங்கள் நம்ம ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் சேனல் மூலமாக சேல் பண்ண முடியும். உங்கள் ப்ராப்பர்ட்டி டீட்டெயிலை எனக்கு கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பிட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு எப்படி இதை சேல் பண்ணலாம், என்ன ப்ரைஸ் பண்ணலாங்கிற எல்லா சஜஷனுமே உங்களுக்கு சொல்லித்தரேன். மீண்டும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.